அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய மறைமலை நகர் பிரதான சாலைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒளி ஆன்மீக விற்பனை நிலையம், ஆன்மீக சார்ந்த அனைத்து விதமான பொருட்களுக்கும் ஒரே ஸ்டாப், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குண்டு மணியிலிருந்து கோடிக்கணக்கான மதிப்பிலான அனைத்து விதமான ஆன்மீகம் சார்ந்த பொருட்களுக்கு மிக தரமான, மிக சிறந்த சேவை தரக்கூடிய ஒரு இடமாக சிருஷ்டி ஒளி அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, ஒவ்வொரு பதிவுகள்லையுமே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பெண்களினுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே வந்துட்டுருக்கு. குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி இங்கே வந்து பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. அதன் மூலமாக பலனடைந்தவர்கள் நன்றிகளையுமே வாழ்த்துக்களையுமே பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். எங்கு உண்மை நிலைத்திருக்கின்றதோ அந்த இடத்திற்கு வாழ்த்துக்கள் தானாக தேடி வரும். அப்படிப்பட்ட வாழ்த்துக்களை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்றதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்காகவே பார்த்து பார்த்து ஒவ்வொரு விதமான பொருட்களையுமே குருவின் வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில் அறிமுகப்படுத்திட்டு வந்துட்ருக்கோம். அந்த பொருள் எங்கிருந்தாலும், எந்த இடத்துல, எந்த மாநிலத்தில், எந்த நாட்டில் கிடைச்சாலுமே அது உங்களுக்கு சென்னையில் இங்கே எளிமையாக கிடைக்கிறதுக்கான வேலைகளை தான் சிருஷ்டி ஒளியிலேருந்து மிக மும்முரமாக செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் நார்த்து, சவுத் சைடு, நார்த் சைடு, இப்படி எந்த பகுதிகளில் இருந்துமே ஆன்மீக ரீதியான பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு ஒரே ஒரு கால் பண்ணி நீங்கள் அந்த பொருளினுடைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்காக சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அவளோட காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் உலகம் முழுக்கவுமே ரொம்பவும் எல்லோருக்குமே மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் எல்லோருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக நான் காட்ட போகிறேன். குறிப்பாக உங்களிடம், உங்கள் வீடு, உங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் தெருவை சுற்றி, சுற்றி 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியையும் அழித்து பாசிட்டிவிட்டியை உங்கள் வீட்டுக்கு, உங்களுக்குள் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்த பொருளை தான் நான் சொன்னேன், சிங்கிங் பவுல். இந்த பவுல் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா கூட இந்த பவுல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டிவி ஊடகங்கள், மீடியா இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த சிங்கிங் பவுல் பற்றி தெரியும். ஸோ இதை வந்து புத்திஸ்ட், அதாவது புத்தர்கள் வழி வரக்கூடியவர்கள் இதை வந்து பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னாலுமே இதனுடைய ஆன்மீக ரீதியான சிறப்புகளுமே, ஆரோக்கியம் சார்ந்த மகிமைகளுமே எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக நம் உள்ளம் சார்ந்த, மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எண்ணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிற்குமே ஒரு சொல்யூஷனாக இந்த சிங்கிங் பவுல் வந்து அமைஞ்சிருக்கு. உலகத்திற்கே தெரிஞ்ச ஒரு பிரணவ மந்திரம், அதாவது சிவனுக்கே, அப்பனுக்கே வந்து மகன் வந்து போதித்த ஒரு பிரணவ மந்திரம், ஓம் என்ற பிரணவ மந்திரம். அந்த ஓம் என்ற இயற்கையினுடைய ஒளி, அந்த ஒளியை நீங்கள் இந்த சிங்கிங் பவுல் மூலமாக உணர முடியும். ஆமாங்க, கடற்கரையில் போய் அமரும் பொழுது அந்த கடற்கரையினுடைய சப்தமாக இருக்கட்டும், சங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய சப்தமாக இருக்கட்டும், நம்மளுடைய காதுகளினுடைய வடிவமாக இருக்கட்டும், முருகப்பெருமானினுடைய மயில் வாகனத்தினுடைய வடிவமாக இருக்கட்டும், விநாயகரனுடைய ஒட்டுமொத்த உடம்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓம்காரத்தை உணர்த்தக்கூடிய வடிவமாக இருக்கின்றது. அந்த ஓம்கார வடிவத்திற்கு ஒரு ஒளி உண்டு அல்லவா, அந்த ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத பொருள் தான் இந்த சிங்கிங் பவுல். இந்த ஓம்காரத்தினுடைய ஒளியை இப்போ நீங்கள் எல்லோருமே கேட்டிருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே இறைவனை வணங்கும் பொழுதும், கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுதும், தீபாராதனை காட்டும் பொழுதும் நம்ம வந்து மணி அடித்து எல்லோருடைய நிலையும் ஒரு நிலைப்படுத்துவதற்காக அந்த மணி அடித்து சாமி கும்பிடுற வழக்கம் இருக்கும். மணி அடிப்பதற்கு பதிலாக இந்த சிங்கிங் பவுல் நீங்கள் இதை வந்து ஒலிக்க செய்தீர்கள் என்றால் இதை எல்லோருடைய எண்ணத்தை உருமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாவற்றையுமே வந்து
வெளியமைச்சிடும், புறக்கணிச்சிடும். புறக்கணிச்சிட்டு நம்மளுடைய எண்ணத்திற்குள் சென்று அந்த ஓம்கார ஒளியை வந்து நிலைக்க செய்யும். அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியுமே வெளிப்பட்டு அது வெளியேறிடும். ஸோ அப்போ அது நம்மளுடைய நமக்குமே சரி நம்ம வீட்டிற்குமே சரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி தரக்கூடிய இந்த சிங்கிங் பால் இப்போ நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில் உங்களுக்காக கிடைக்குது. இதனுடைய உச்சமான ஒரு ஸ்பெஷாலிட்டியை இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய 18 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஓம்காரத்தினுடைய ஒளி வந்து சென்று அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியுமே வந்து இது தூரம் அனுப்பிடுமா? அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை விளக்குனாலே நமக்கு அவ்வளோ பலன்கள் கிடைக்கும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய 18 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஓம்கார ஒளி சென்று இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அழிச்சிடும். அப்படின்னா நம்மளை சுற்றி எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இது வந்து க்ரியேட் பண்ணுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே இது பலன் தரக்கூடியதாக இருக்குது. நல்லவங்களோட சேரும்பொழுது நாமும் நல்லவர்களாக இருப்போம். உன் நண்பன் யார் என்று கூறு உன்னை பற்றி நான் கூறுகின்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில் நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களாக இருக்கணும், அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த சிங்கிங் பவுல் வாங்கி நிச்சயமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை வைங்க. வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து பயன்படுத்துங்க. இதை எப்படி பயன்படுத்தணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பில் இருக்குது. உங்களுக்காக இதை வந்து வெளி இடத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரது மட்டும் இல்லாமல் நம்ம சிருஷ்டி ஒளியினுடைய குருவின் வழிமுறை படி இதில் மந்திரங்கள் எல்லாம் ஓதி பூஜை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டு சுத்தி செய்யப்பட்டு தான் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஓம்கார ஒளிக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது அப்படின்றத நான் மீண்டும் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி செய்யணும்னா, இதை ஒரு முறை இந்த மணியை அடித்து வலப்புறம் 9 முறை சுற்ற வேண்டும், இடப்புறம் 9 முறை சுற்ற வேண்டும். இந்த பவுலை அப்படியே தொட்ட வண்ணம் இப்படி சுற்றி வரணும். அப்படி வரும்பொழுது அந்த ஒளியை நீங்கள் உணரவும் முடியும். அந்த அதிர்வு உங்களுக்குள் சென்று உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் நிறைய பேர் விரும்பி போகிறது என்னென்னா ஹீலிங், இந்த ரெய்கி முறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீலிங் முறையிலையும் இந்த சிங்கிங் பவுலை அதிகமாக பயன்படுத்தி பலனடைந்தும் வருகின்றார்கள். ஸோ மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு பலன் தரக்கூடிய நம்முடைய பிரணவ மந்திரமாகிய ஆதி மந்திரமாகிய ஓம்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சிங்கிங் பவுலை இப்போ நம்ம ஒரு முறை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். வந்து அதை திசை மாற்றி சுற்றும் பொழுது திரும்பவும் அந்த ஓம்கார ஒளி ஆரம்பித்து நிறைவடையக்கூடியதை நம்மளால் கேட்கவும் முடிந்தது, என்னால் இதை வந்து உணரவும் முடிஞ்சது. ரொம்ப சிறப்பான இந்த ஓம்கார ஒளி நமக்குள்ளே செல்ல 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 நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மை அறியாமலேயே நமக்குள்ளிருந்து ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மிக கொடிய கண் திருஷ்டிகளாக இருக்கட்டும், நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம வளரவே கூடாது என்ற எண்ணங்கள் விதைத்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த எண்ணங்கள் அந்த கெட்ட அனைத்து விதமான கெட்ட திருஷ்டிகளுமே விலகி செல்வதற்கான ஒரு அற்புத பொருளாக இந்த சிங்கிங் பவுல் அமைஞ்சிருக்கு. இது நான் காமிச்சிருக்கிறது வந்து ஒரு சைஸில் இருக்குது. இது வெரைட்டி சைஸில் நம்ம சிருஷ்டி ஒளியில் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்மால் சைஸ்லேருந்து ஆரம்பித்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு பல விதமான அளவுகளில் வந்து இது கிடைக்குது. உங்கள் வீட்டிற்கு ஏற்ற அளவுகளில் நீங்கள் இந்த சிங்கிங் பவுலை தேர்வு செஞ்சு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வைக்கணும். எப்படி வந்து
வந்து எல்லார் வீட்டிலுமே விளக்கு ரொம்ப அவசியம்னு நம்ம சொல்கிறோமோ, எல்லோர் வீட்டிலுமே பூஜைக்கு தேவையான ஆரத்தி பொருட்கள், மனம் வீசக்கூடிய பொருட்கள், தூபங்கள் இதெல்லாமே அவசியம்னு நம்ம சொல்கிறோமோ, அதே போல் வீட்டில் ஓம்கார ஒளியின் மூலமாக வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய இந்த சிங்கிங் பவுல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்து எல்லா செலிப்ரிட்டிஸுமே இந்த சிங்கிங் பவுலை பயன்படுத்தி அதன் மூலமாக பலன் அடைஞ்சு வராங்க. நிறைய பேர் ரகசியமாக அதை வாங்குறாங்க, ஒரு சிலர் அதன் மூலமாக பலன் பெற்று வீடியோஸுமே நமக்காக வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேருடைய வீட்டு பூஜை அறைகளை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த அதில் இந்த சிங்கிங் பவுல் இடம்பெறதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அவங்க வீட்டில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டிலையுமே இது இடம்பெற வேண்டும் என்று தரமான முறையில் நம்மளுடைய சிருஷ்டி ஒளி இதை நமக்காக இங்கே கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. வேணும்ன்றவங்க கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாகவும் ஆர்டர் பண்ணலாம், நேரடியாகவும் வந்து இந்த பொருளினுடைய விளக்கங்களை பெற்று இதை எப்படி பயன்படுத்தணுன்ற வழிமுறைகளையும் கேட்டு வாங்கி போகலாம். கொரியர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஓம்காரத்தின் ஒளி உங்களுக்குள்ளேயும் ஒளிக்கட்டும், வாழ்க்கை வளம் பெறட்டும். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வீட்லேயும் இல்லைங்க, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ எல்லார்கிட்டேயுமே கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் பல நோய்கள் வருது. சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், டயபிட்டிஸாக இருக்கட்டும், எந்த விதமான நோயாக இருக்கட்டுமே, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீராத கழுத்து வலி, முதுகு வலி, தொடர்ந்து தலைவலி, விட்டு விட்டு தலைவலிக்குது, ஒத்த தலைவலி, இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான். மன உளைச்சல், இந்த மன அழுத்தம், இதை தீர்த்தாலே நமக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கான, மன வலிமையை கூட்டுவதற்கான ஒரு திறனை தான் இந்த சிங்கிங் பவுலிலிருந்து வரக்கூடிய ஒளியின் மூலமாக நம்ம உணர முடியும். நம்ம சாமி கும்பிட்றது எதற்காக நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கையை கூப்பி கண்ணை மூடி சாமி கும்பிடு, நான் பெல் அடிக்கிறேன், அந்த சத்தத்தை மட்டும் கேட்டுகிட்டே சாமியை கும்பிடு, விளக்கேற்றும் போது அந்த தீபத்தை பார்த்துட்டே சாமியை கும்பிடுன்னு நம்ம எதற்காக சொல்கிறோம்? நம்மளை வந்து ஒரு தியான நிலைக்கு கொண்டு போய் மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அதற்கான ஒரு சிறந்த வழியாக இந்த சிங்கிங் பவுலை நம்ம பார்க்கலாம். இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் ஒரு தியான நிலைக்கு சென்றுடுவீங்க. உள்ளார்ந்து உங்களுடைய ஆழ்நிலைக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், நோய் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வெளிவந்து விலகிடும். ஸோ இதெல்லாம் விலகுது அப்படின் பொழுது மனசு தெளிவு பெறும். தெளிவு பெறும்பொழுது மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைஞ்சா வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் குறைந்து வெற்றிக்கான வழி என்ன அப்படின்ற அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி உங்கள் உடலையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும், உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் இந்த சிங்கிங் பவுல் அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் வீட்டில் சாதாரணமாக எப்படி மணி அடிக்கிறீங்களோ அப்படி நீங்கள் அடித்து ஒழிக்க செய்து கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரியான முறை அப்படின்றது அது ஒரு ஓம்கார ஒலியை எழுப்பதற்கான முறை. சாமி கும்பிடும் பொழுது இதை நீங்க பெல்லுக்கு பதில் எப்படி பயன்படுத்தலாம்னா, இந்த மாதிரி நீங்க ஒலிக்க செய்தீங்கன்னா ஆலயத்திலிருந்து எப்படி மணி ஒளி கேட்கிறதோ நம்மளால் உணர முடிகிறதோ அதை உங்கள் இல்லத்திலிருந்து நீங்கள் உணர முடியும். அதற்காக இந்த சிங்கிங் பவுல் பயன்படுகின்றது. உங்களின் உள் பிரச்சனை, வெளிப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு அற்புதமான தீர்வாக இந்த சிங்கிங் பவுல் அமைஞ்சிருக்கு.